மா என்ன சமையல்? சுரக்காய் சுரக்காய் குழம்பு அரைச்சு வச்சது நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்கு. சுரக்காய் குழம்பு ஆயில் சின்னதுல இருந்தே செய்ய நான் எப்பவுமே சாப்பிட்டுருக்கிறேன். நல்லா இருக்கு. இன்னைக்கு லீவு, இன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட். ஆராதனா சாப்பிடலையா? சாப்பிடு, ஆ வாங்கிக்கோ. இல்ல இந்தாங்க, இப்பதான் ஊட்டி விட்டேன், அதனால சாப்பிடுக்கமா? ஊட்டி விட்டேன், அதனால வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். நல்லா சாப்பிடலன்னா பேசுவாங்க. சாப்பிடுச்சாமா? அங்க வரேன். அங்க கொஞ்சம் சாப்பிடுச்சா? சாப்பிட்டியா? ஆயா சாப்பிடும் போது ஒருவா சாப்பிட்டுமா? சரி வேண்டாம், வேண்டாம் வேண்டாம், விட்டு விட்டு. நண்பர்களே, உங்க வீட்டுல என்ன சமையல்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஒண்ணு, இன்னைக்கு போ, வெளியில போகணும், கடைக்கு போகணும். எதுக்கு? பியூட்டி பார்லர் போகணும். பியூட்டி பார்லரா? எதுக்கு சாமி? ஹேர் கட் பண்ணணும் போய். இப்படித்தான் மேரேஜ் ஆன புதுசுல இவ்வளவு முடி இருந்தது அத்தான் அழகா. போய் ஒரு விரக்கலை விட்டு கட் பண்ணிட்டு வந்திருந்த, கேட்டதுக்கு பியூட்டி பார்லர் போன. அதுல இருந்து முடி வளரவே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. ஃப்ரெண்ட்ஸ், நான் காலேஜ் படிக்கும் போது ரெண்டு மூணு டைம் கட் பண்ணியிருக்கிறேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கட் பண்ணிருக்கிறேன். அப்பெல்லாம் கொஞ்சம் முடி சீக்கிரமா வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப லாஸ்டா கட் பண்ணதுல இருந்து முடியே வளரவே இல்லை. என்னன்னு தெரியல, முடியும் வளரல, அதிகமா கொட்டுது. பூனை வாழ் மாதிரி ஆயிடுச்சு. அதனால போய் வெட்டிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தலை முடி மட்டும் கொஞ்சமா கட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆராதனா கட் பண்ணிக்கிதான். தலை முடி மேடம், ஒரு முடியும் மேடா, நல்லா நீட்டா சீவி மடிச்சு லப்பர் பேண்ட் போடு, இல்லைன்னா கம்முனிரு. போய் கட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் முடியே வளர கிடையாது. அத்தான முடி இருந்தது பார்த்தாவே நம்மளுக்கு அங்கலாப்பா இருக்கு. அவ்வளவு முடியும் போயிருச்சு. இப்ப மறுபடியும் நீ போய் கட் பண்ற பியூட்டி பார்லரே வேண்டாம். ராசி இல்லை நம்மளுக்கு, ராசியே ஸ்ப்ரே எல்லாம் பண்றதுனால என்னன்னு தெரியல, முடி கொட்டுதுங்க. ஆனா அதனால கொட்டுதா இல்ல என்னங்கறது எனக்கு தெரியல. ஒர்க்கா அப்படித்தான் மூஞ்சி ஸ்பேஸ் வாஷ் பண்றேன்னு போய் பண்ணிட்டு வந்து இப்ப கட்ட கரையேனும் ஆயிடுது. அவ்வளவு அழகா இருக்கு. எந்த பவுடரா ஒரு கிரீமா எதுவுமே யூஸ் பண்ணாம அப்படி இயற்கையாவே வெள்ள வெள்ளனு அழகா இருந்த மூஞ்சி பியூட்டி பார்லர் போய் என்னமோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததுல இருந்து ஒண்ணுமே சரியில்லை. கரு கரு கருன்னு ஆயிட்டு வருது. ஃப்ரெண்ட்ஸ், அதனாலதான் பியூட்டி பார்லர் போய் ஹேர் கட் பண்ணாதீங்க. அந்த ஸ்ப்ரே பண்றதுனால எல்லாம் ஹேர் ஃபால் நிறைய ஆகுது. இன்னொன்னு ஃபேசியல் பண்ணாதீங்க. கண்ட கண்ட கிரீமை போடுறதுனால ஃபேஸ் ரொம்ப அப்போதைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக வயசானவங்க மாதிரி ஆயிரும். தோலெல்லாம் சுருங்கும். முகத்துலலாம் தேவையில்லாத பிம்பிள்ஸ் எல்லாம் வரும். ஏமா, அதனால வீட்லயே இயற்கையா யூஸ் பண்ணி கொடுத்து அழகு போகுது. அதை நல்லா சுத்த பத்தமா குளிச்சு நீட்டா தலையை அழகா பின்னிட்டு பூ வச்சு போட்டு வச்சு இருந்தா போதும், அதே போதும். இங்க பாருங்க அப்படின்னு உங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்கிறது சொல்லுங்க. ஆனா நிறைய பேர் பியூட்டி பார்லர் போறாங்களா? ஹேர் ஸ்டைலிங் பண்றாங்க, ஐப்ரோ எடுத்துட்டு வராங்க, வேற எதுவுமே பண்றது கிடையாது. ஃபேஷியல் பண்ணுவாங்க, ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாங்கன்னா மாசம் தவறாது போய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ண மாட்டேங்க, ஓரளவு மெயின்டெய்ன் பண்ண முடியல. இல்லைன்னா கட்ட கருகருன்னு ஆயி கிடக்குது. என்னமோ நான் சும்மா சொன்னேன்டா அப்பா, எனக்கே இப்போ முடியலைன்ட்டு வருத்தப்பட்டுக்கிறேன். நான் எங்க போய் கட் பண்றேன்? ஆராதனா கட் பண்ணதுனப்ப பேசுனீல, அதனால சொல்லி பார்த்தேன். என்ன சொல்றேன்னு பாத்தேன், வேலைய போச்சு. சும்மா சும்மா சொல்லி ஏமாத்துறதே வேலையை வச்சுட்டு இருக்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இன்னைக்கு என்ன சமையலுங்கிறது சொல்லுங்க. பாய் சொல்லுமா? பாய் சொல்லு. அதனால நீங்க பியூட்டி பார்லர்லாம் பார்லர் போய் உங்க அழகை கெடுத்துக்காதீங்க. தக்காளி இந்த மாதிரி எனக்கு ஒரு ரெமடி தெரியும். அதை யூஸ் பண்ணி எனக்கே கொஞ்சம் நல்லா ரிசல்ட் கிடைச்சிச்சு. அதை வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். மஞ்சள் போட்டு எப்பவும் குளிக்கணும். தக்காளி தக்காளி நல்லா பேஸ்ல அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் கழிச்சு மூங்க கழுவுறாங்க. தயிர் எடுத்து நல்லா அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் கழிச்சு மூங்க கழுவுறாங்க. வெள்ளரி பிஞ்சு அந்த கண்ணுக்கெல்லாம் கருவளையம் போறதுக்கு வெள்ளரி பிஞ்சு இப்படி வச்சுட்டு கட் பண்ணி இப்படி ஐ ஷேப்ல வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு குளிக்கிறாங்க. அதெல்லாம் தான் நல்லா இருக்குது. பயத்த மாவு நம்மளே நம்ம வீட்டில் நலுங்கு பொடி தயாரித்து குளித்தா மட்டும்தான் நல்லா இருக்கு. எந்த பிம்பிள்ஸ் மாறாத நல்லா இருக்கு. பியூட்டி பார்லருக்கே போகவே போகாதீங்க தயவு செய்து. பியூட்டி பார்லர் போனீங்கன்னா பியூட்டி எல்லாம் போயிடும். அதனால சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.